ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம திருக்கார்த்திகை வ்ளாக் பார்க்க போகிறோங்க. இப்போ காலையிலேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் போன வருஷம் திருக்கார்த்திகைக்கு நான் லஞ்ச் ரெசிபீஸ்லாம் செஞ்சதெல்லாம் காட்டியிருந்தேன். ஏன்னா வருஷ வருஷம் நான் இந்த கார்த்திகை மாதம் கொஞ்சம் பூஜை இதெல்லாம் நான் பண்ணுவேன், அதனால் டெய்லியுமே வாசலில் விளக்கேற்றுவேன். இந்த வருஷம் கொஞ்சம் விரதம்லாம் நான் இருக்கலைன்னா, அடுத்தடுத்து நிறைய எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது அப்படின்றனால ப்ராப்பராக ஃபாஸ்டிங்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்றதும் எனக்கு தெரியல. ஸோ அதனால் இந்த வருஷம் வந்து நான் கொஞ்சம் இந்த முக்கியமான நாட்களில் மட்டும் விரதம் இருந்துகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து திருக்கார்த்திகை அப்படின்றனால கொஞ்சம் எப்பயுமே வந்து ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஏன்னா நான் முருகனுக்கு வந்து அபிஷேகம் இதெல்லாம் பண்ணிட்டு பூஜை இதெல்லாம் பண்ணுவேன். ஹோப் உங்களுக்கு இந்த வ்ளாக் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ திருக்கார்த்திகை அன்னைக்கு நம்மளுக்கு நிறையா வேலைகள் இருக்கும் அப்படின்றனால நான் வந்து முந்தின நாளே கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு நம்ம வந்து பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா இந்த மாதிரி சாமி பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நான் க்ளீனாக சுத்தப்படுத்திக்கிட்டேன். ஸோ இது செஞ்சு எடுத்து வச்சதுக்கப்புறமா தான் நான் வந்து அடுத்ததாக வீடெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பூஜை பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா விளக்குனதுக்கப்புறமா விளக்கு வைக்கிற மனையை நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ அதை நல்லா சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா அது ரெடி ஆயிரும். அடுத்ததான் இன்னைக்கு வந்து நம்ம விளக்கெல்லாம் ஏற்றுவோம் இல்லையா, ஸோ அதனால வெள்ளி பொருட்களையும் நான் வந்து சுத்தமாக கழுவிட்டு அதுலேயும் வந்து நான் திரி எண்ணெய் எல்லாம் வந்து ஊற்றி ரெடியாக வச்சுக்கிட்டேன். ஸோ ஈவினிங் வந்து நம்ம விளக்கு பொருத்துறதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து வீடு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வீடு ஃபுல்லாகவே நல்லா வேக்யூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்டீம் மாப் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபுல்லாக துடைக்க போகிறேன். இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக வந்து பூஜைக்கு தேவையான பூ எல்லாமே நான் என்னோடய கார்டன்லேருந்து எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி அழகான வெரைட்டி பூ என்னோடய கார்டனில் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ அதை தான் நான் இப்போலாம் கொஞ்சம் பூஜை இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப வாசனையாக இருக்கும் இது. நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த செவ்வந்தி வெரைட்டி மாதிரி தான் இது, கிட்டத்தட்ட அந்த வாசனை தான் வரும், அதில் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து கோலம் இதெல்லாம் நான் வந்து போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வாசலில் கோலம் போட்டுறேன். கோலம் போட்டு முடித்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே தான் நான் வந்து குத்து விளக்கு இதெல்லாம் வைக்க போகிறேன். ஸோ அந்த இடத்துலையும் வந்து நான் கோலம் எல்லாம் போட்டுக்க போகிறேன். இன்றைக்கி வந்து நான் டின்னர் தான் கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்கிறேன். ஸோ அதனால் டின்னரில் வந்து பருப்பு வடையை நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான பருப்பை வந்து நான் இப்போ ஊற வச்சிடுறேன். ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டின்னர் செய்கிறப்போ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதும், பட் நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமே ஊற வைக்கிறேன். ஏன்னா நிறையா வேலைகள் இருக்கிறனால நான் மேபி இதை மறந்துடுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் சீக்கிரமே இதை வந்து நான் ஊற வைக்கிறேன். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஸ் யூஷுவல் கொஞ்சம் சிம்பிளாக தான் நான் செய்கிறேன். ஸோ அதனால் அது நான் இன்றைக்கி இன்க்ளூட் பண்ண போகிறது கிடையாது. டின்னர் ரெசிபீஸ் மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ வடைக்கு தேவையான பருப்பு ஊற வச்சாச்சு. அடுத்ததை வந்து நான் கோலம் போடுறதை கண்டினியூ பண்ணேன். இந்த கோலத்துக்கு மேலே தான் நான் வந்து குத்து விளக்கு இதெல்லாம் வைக்க போகிறேன். ஸோ அதனால் இது வந்து நான் வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் வர்றோம் இல்லையா, அந்த இடத்துல இதை போட்டுக்கிறேன். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம வெளியிலலாம் குத்து விளக்கு வைக்க முடியாது. ஸோ அதனால் நான் வந்து வீட்டுக்குள்ளே தான் எப்பயுமே வருஷம் வருஷம் வச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கோலம் போட்டுட்டு அது மேலே நான் வந்து விளக்கு வச்சுப்பேன் மனம் வச்சு. இப்போ கோலம் போட்டு முடிச்சாச்சு. அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டில் கொஞ்சம் லைட்ஸ்லாம் மாட்டிகிட்ருக்கோம். போன வருஷம் கார்த்திகை தீபம் ப்ளாக்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி லைட்ஸ்லாம் நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ அதெல்லாம் தான் நான் இப்போ மாட்டிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒரு 3 வெரைட்டி ஆஃப் லைட் வச்சுருக்கோம். ஸோ 3 இடங்களில் வீட்டில் மாட்டுவோம்.
இப்போ விளக்கேற்றுறதுக்கு எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன். விளக்கேற்றி சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி பிரசாதம் மட்டும் நான் செய்யலான்னு பார்க்குறேன். இப்போது இன்றைக்கி வந்து பிரசாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு யூஸ் பண்ணி ஒரு அப்பம் செய்ய போகிறேன். ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பொதுவாக நாங்கள் வந்து எப்பயுமே கார்த்திகை அன்னைக்கு செய்கிற ஒரு பலகாரம் இது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளப்பாகு காய்ச்சணும், தேவையான வெள்ளம் ஏலக்காய் அதிலேயே சேர்த்துட்டேன் நான். சேர்த்துட்டு நல்லா அது வந்து கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். மாவு மிக்ஸ் பண்ணுறப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே ஒரு பவுல் எடுத்திருக்கேன், அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இந்த கப் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் 1 கப் மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லையா, அதிலிருந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேன். அடுத்ததை வந்து ரவை சேர்த்துக்க போகிறோம். அதோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அதே டேபிள் ஸ்பூனில் நம்ம வந்து அரிசி மாவும் அளக்க போகிறோம். அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் நான் அரிசி மாவு சேர்க்குறேன். ஸோ இந்த 3 பொருள் தான் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அப்பத்துக்கு. அடுத்ததாக நம்ம வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்க வெள்ளப்பாகை இதில் சேர்த்துடலாம். இது வந்து சூடாக இருக்கும் அப்படின்றனால ஒரு கரண்டியோ இல்லை விஸ்கோ யூஸ் பண்ணி நம்ம நல்லா அதை வந்து கரைச்சிக்க போகிறோம். 1 சிட்டிகை மட்டும் உப்பும் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வந்து அப்போ நல்லா உங்களுக்கு உப்பலாக வர்றதுக்காண்டி கொஞ்சமாக நம்ம வந்து பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், எல்லாம் சேர்த்தாச்சு. ஒரு விஸ்கி யூஸ் பண்ணி நல்லா அதை வந்து கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறமா தேவைப்பட்டது அப்படின்னா கொஞ்சம் வார்மாக இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்து இதை நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியான மாவாக கரைக்கக்கூடாது, அப்புறம் உங்களுக்கு அப்போ வந்து எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா பிரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். நான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா மாவு வந்து கெட்டியாக இருக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம ரவை சேர்த்துருக்கிறனால இது ஊறுற டைமில் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் மாவு கெட்டியாகும். ஸோ அதனால் இதை வந்து 15 நிமிஷம் பக்கம் நல்லா ஒரு மூடி போட்டு ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் பக்கம் நல்லா மாவு ஊறிடுச்சு, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் மாவு. நான் இதில் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பும் உடச்சி சேர்த்துருக்கேன். மொதவே நான் சொல்ல மறந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் முந்திரி பருப்பும் உடச்சி சேர்த்துருக்கேன். நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும், ஸோ சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு வந்து இந்த பதத்தில் தான் இருக்கணும். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது, ரொம்ப கொதிக்கக்கூடாது எண்ணெய். அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்போ சீக்கிரம் கலர் வந்துடும், உள்ளே சரியாக வேகாது. அதனால் கொஞ்சம் மீடியமாக இருக்கிற பதத்தில் தான் எண்ணெய் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணி ஒவ்வொரு அப்பமாக நீங்கள் வந்து சுட்டு எடுத்துக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் குயிக்காகவே வெந்துடும், ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஸோ ஃபஸ்ட் அப்பம் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டால் பெரிய சட்டியில் நீங்கள் வந்து செய்கிறீங்க அப்படின்னா 2 இல்லை 3 கூட அட் அ டைம் நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் திருப்பிட்டு நல்லா அதை வந்து வேக வச்சுக்கலாம். மாவு இந்த பதத்தில் நீங்கள் வந்து கரைச்சிங்க அப்படின்னா அப்போ வந்து நல்ல உப்பலம் உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பராக வரும். இப்போ அப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு, நம்ம வந்து இதை தனியாக எடுத்துடலாம். பாருங்கள், நல்ல ஒரு கலரில் வந்திருக்கு. உங்களுக்கு வந்து இன்னும் கலர் லைட்டாக பிடிக்கும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க பதத்துலேயே நீங்கள் எடுத்துடலாம். எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி டார்க்காக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் நான் அந்தளவுக்கு வேக வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 அப்பமாக வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நல்லா வந்து ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி உப்பு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பிட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யாதீங்க, சீக்கிரம் வந்து கருகிடும். வெள்ளம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் சீக்கிரம் கருகிடும். உள்ளே வந்து மாவாக இருக்கும், அதனால் பொறுமையாக நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் அதை வேக வைக்கணும். இப்போ சூப்பராக நம்மளுக்கு வந்து பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் எடுத்து வச்சு நான் சாமி கும்பிட்டு விளக்கேற்றி முடித்ததுக்கப்புறமா தான் இன்றைக்கி டின்னர் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்கிறேன். அந்த டின்னர் வந்து செய்ய ஆரம்பிக்க போகிறேன். இப்போ நைவேத்தியம்லாம் ரெடியாக இருக்குது.
இப்போ வீடு ஃபுல்லாகவே விளக்கேற்றி முடிச்சாச்சு. என்கிட்ட வந்து இங்கே சிட்டிலாம் கிடையாதுங்க, இங்கே கிடைக்கவும் செய்யாது. ஸோ அதனால் நான் எப்பயுமே இந்த மாதிரி டீ கேண்டில்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்த தடவை ஊருக்கு வரப்போ கொஞ்சம் சிட்டிலாம் வாங்கலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த வருஷம் இந்த மாதிரி டீ கேண்டில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து சமையலில் ஃபஸ்ட்டு நான் சாம்பார் செஞ்சிடுறேன். இது வந்து ரொம்ப ஈஸி வெர்ஷன். அப்படியே குக்கரில் எல்லாமே வச்சிடலாம் பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி. என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான காய்கறிகளை நீங்கள் கட் பண்ணி குக்கரில் சேர்த்துடலாம். அதே மாதிரி தேவையான அளவு பருப்பு சேர்த்துட்டு நல்லா அலசிடலாம். அலசிட்டு இதில் வந்து நான் பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் எதுவுமே சேர்த்துருக்கேன். நான் இதில் சேர்த்துருக்க காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறமா கொஞ்சம் உருளைக்கிழங்கு, சுக்கினி இதெல்லாம் சேர்த்துருக்கேன். அடுத்ததை வந்து குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டி சாம்பார் பொடி இதில் ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி இதை வேக வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 விசிலில் இந்த சாம்பார் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி இது வந்து கொஞ்சம் தாளிப்பு ரெடி பண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான சாம்பாருங்க. குவிக்காக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இது வந்து எல்லா டிஃபன் கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து வெண்பொங்கல் கூட தான் இதை நான் சர்வ் பண்ண போகிறேன். இன்றைக்கி மெனு பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் செய்கிறேன், அதுக்கப்புறமா சாம்பார் சட்னி, பருப்பு வடை பண்ணுறேன், அதுக்கப்புறமா வந்து நான் சாஃப்ரான் கேசரியும் நான் பண்ண போகிறேன். இப்போ கேசரி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு பேனில் தேவையான அளவு ரவை சேர்த்துக்கிறேன். ஒரு அரைக்கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம். இதில் வந்து நான் ஆர்டிஃபிஷியலாக கலர் சேர்க்காமல் அதுக்கு பதிலாக சாஃப்ரானோட ஃப்ளேவர் வந்து இதில் நான் கலந்து செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே சமயத்தில் இது வந்து கலர் சேர்க்காமல் செய்கிறனால ஒரு ஹெல்தி வெர்ஷன் கூட சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிலே நான் கொஞ்சம் நெய்யும் சேர்த்து நல்ல இந்த ரவையை வந்து வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து சாஃப்ரானுக்கு வந்து கொஞ்சம் பால் சேர்த்து சூடு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சாஃப்ரானோட கலர் எல்லாம் நல்லா அந்த பாலில் இறங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ரவை கூட கலந்துடலாம். இப்போ ரவை நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நான் வந்து இதில் சூடான தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கேசரி வந்து உங்களுக்கு ஆறுனா கூட கெட்டிப்படாமல் நல்ல சாஃப்டாக இருக்கும். ஸோ ரவை வந்து நல்லா வறுபட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துடலாம். இப்போ 1 கப் ரவைக்கு 2.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் ரவை தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா ரவை வெந்ததுக்கப்புறமா நம்ம பாலில் குங்குமப்பூ போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நல்லா கலர் இறங்கிருச்சு. அந்த பாலை வந்து இதோடு நான் கலந்துடுறேன், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். பட் ரவை எனக்கு நல்லா வெந்துருச்சு, அதனால் நல்லா அதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் வந்து நெய் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து கடைசியாக அதில் நிறையா நெய் சேர்க்க போகிறேன். ஸோ அப்போ தான் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் கேசரியில்ன்றனால நான் லாஸ்ட்டில் தான் நிறையா நெய் சேர்ப்பேன். ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கேசரிக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துடலாம். இப்போ கேசரிக்கு ரேஷியோ பார்த்திங்கன்னா 1 கப் ரவைக்கு நம்ம வந்து ஒரு 1.5 கப்லேருந்து 1.75 கப் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். பட் நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமாவும் பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாகும். அதுக்கப்புறம் நல்லா அதை கிளறிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு அல்வா பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா கடைசியாக அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி நான் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும், பேனோட ஒட்டாமல் நல்லா ஒன்று திரண்டு வரணும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கேசரி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆறுனா கூட. இப்போ நம்ம தாளிப்பை வந்து அந்த கேசரியில் சேர்த்துட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு சாஃப்ரான் கேசரி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா நான் வடைக்கு ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் நான் வந்து சைமல்டேனியஸாக அரைச்சிட்டேன். அரைச்சிட்டு வடைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இதில் சேர்த்துட்டேன். நான் நிறைய வாட்டி இந்த பருப்பு வடை வந்து பிளாக்ல காட்டியிருக்கனால இன்றைக்கி நான் டீட்டெயிலாக காட்டலை. இதில் வந்து வெங்காயம், கொத்தமல்லி, அதுக்கப்புறமா தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிட்டு இதை வந்து நான் அப்படியே கொஞ்சம் தட்டி எண்ணெயில் போட்டுக்க போகிறேன். இப்போ வெண்பொங்கலுக்கு தேவையான அரிசி பருப்பையும் நான் வந்து குக்கரில் வச்சுட்டேன். இதுவும் நல்லா வெந்ததுக்கப்புறமா தாளிச்சிடலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் உருட்டி எடுத்து வச்சுருக்க பருப்பு வடையை நல்லா தட்டிட்டு அந்த எண்ணெயில் போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கழித்து அடுத்து இன்னொரு பக்கம் திருப்பிட்டு இது நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம்.
பாருங்கள், நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக நம்மளுக்கு பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. இதனால் நம்ம வந்து எண்ணெயிலேருந்து வடிச்சுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் அதை மாற்றிடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ப்ளாகில் நான் காட்டியிருக்கேன் இது டீட்டெயிலாக, ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக வரும். இதுவும் கூட ஆறுனாலும் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். இப்போ வடை எல்லாமே பொரிச்சாச்சு. அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து சாம்பாரும் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா வெந்துருச்சு. கடைசி அதில் வந்து கொஞ்சம் நிறையா கொத்தமல்லி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணி நான் சேர்த்துற போகிறேன். இப்போ சாம்பாருக்கு தேவையான தாளிப்பு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் எண்ணெயில் கடுகு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த சாம்பாரோடு நம்ம கலந்துடலாம். அது சேர்த்ததுக்கப்புறமா நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கலுக்கும் தாளிப்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயும் நெய் சேர்த்துருக்கேன். நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு, அதுக்கப்புறமா சீரகம், இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கேஷ்யூ நட், இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு நம்ம வெண்பொங்கல் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா குலைவாக சூப்பராக வெந்திருக்கு. நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கலுக்கு பச்சரிசி யூஸ் பண்ண மாட்டேன், சீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணுவேன். என்னோடய வெண்பொங்கல் வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும், அதனால் நான் அந்த ரைஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போது டின்னர் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, நான் வந்து எல்லாத்தையும் சர்வ் பண்ண போகிறேன். இதுதான் நாங்கள் திருக்கார்த்திகை அன்னைக்கு செஞ்ச பிரசாதங்கள். ஈவினிங் இதை செஞ்சு சாப்பிட்டோம். அவ்வளோதாங்க, இதோட அந்த ப்ளாகும் கம்ப்ளீட் ஆகுது. ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த ப்ளாக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக்ஸ் ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையல் தொகுப்பு.